Hi viewers, welcome to Home Cooking Healthy and Tasty Recipes. इन्हीं नम्बर किचन में नम्बर पाक पोरुदु चित्तिरै तिरुनाल कागा और स्पेशल रेसिपी दा पाक पोरोम. अदुक्कु मुक्कणिगल नम्बर यूज़ पन्नुवोम इल्लेंगला. अंद मुक्कणिगल वेच्चु दा और डिश सेय पोरोंगा. इप्पो नान वंदु और पैन वेच्चिरुक्केन. और कप पासी परप्पु अदला सेर्त्तुक्कलाम. पासी परप्पु नल्ला क्लीना नल्ला पोन्निरमा वरुत्तुक्कलाम. पारुंगा इप्पो नल्ला पोन्निरमा आयिरुच्चु परप्पु. इंद அளவுக்கு ஆனதும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 2 கப்புக்கு வந்து 1 கப்புக்கு வந்து 3 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் ஃபர்ஸ்டே ஹீட் பண்ணி வச்சிருந்த தண்ணி சோ நமக்கு ஈஸியா குக் ஆகும்னுட்டு. பாருங்க நான் வந்து தண்ணி சேர்த்துட்டேன். இது நல்லா கலரி விட்டுறலாம். இப்போ வந்து பருப்பு வந்து ஓரளவுக்கு நல்லா சாஃப்ட் ஆகுற அளவுக்கு வேகணும். வேகட்டும் ஒரு 10 minutes ஆகுங்க வேகட்டும். பாருங்க பருப்பு நல்லா வெந்துட்டு இருக்கு. சோ இப்போ நம்ம வந்து பருப்பு வேகறதுக்குள்ள என்ன பண்ணலாம்னா இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம் இல்லீங்களா. இந்த முக்கணி வகைகளையும் வந்துட்டு நல்லா பொடியா கட் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாங்க. பாருங்க பருப்பு வந்து ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. இப்படி பாத்தீங்கனாலே கொஞ்சம் ஸ்மாஷ்ட் ஆன மாதிரி இருக்கு இல்லீங்களா. ரொம்ப வெந்தும் ரொம்ப வேகாமையும் ஒரு மீடியமா இருக்கு. சோ வந்து இந்த ஸ்டேஜ்ல நான் வந்து வேகறதுக்குள்ள இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சின்ன சின்ன பீசஸா கோகனட்ஸ் கட் பண்ணி எடுத்துர்க்கேன். அப்புறம் பலாப்பழம், வாழைப்பழம், மாம்பழம், முந்திரி, கொஞ்சமா திராட்சை எடுத்து வச்சிருக்கேன். இப்போ வந்து 1 கப்புக்கு 1 கப் நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சம் ஏலக்காய் எடுத்து வச்சிருக்கேங்க. நாட்டு சர்க்கரை இல்லனா வெல்லம் சேர்த்துக்கலாம். இல்லாட்டி நார்மல் சுகர் கூட சேர்த்துக்கலாம். நம்ம கூடவே வந்து 1 டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேங்க. சோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணிடலாம் இதுல. பாருங்க நான் வந்து தேங்காய் பால் சேர்த்துட்டேன். தேங்காய் பால் வந்து ஆப்ஷனல் தான். இன் கேஸ் தேங்காய் பால் இல்லனா நம்ம நார்மல் மில்க் கூட சேர்த்தலாம். இல்ல மில்க் இல்லாமலே கூட செய்யலாம். சோ வந்து இது ஓரளவுக்கு நல்லா கொதிச்சு வரட்டும். பக்கத்துல ஒரு pan வெச்சுக்கலாங்க. pan நல்லா ஹீட் ஆகட்டும். நான் ஆன் பண்ணிட்டேன். கொஞ்சம் சூடாகட்டும். பாருங்க pan நல்லா சூடாகிறதுக்குள்ள நம்ம வந்துட்டு இதுல எடுத்து வச்சிருக்க நாட்டு சர்க்கரையும் அந்த ஏலக்காவும் சேர்த்தலாம். பாருங்க நல்லா கொதிச்சு வருது. இந்த ஸ்டேஜ்ல நம்ம இத சேர்த்துலாம். நம்ம ஸ்வீட்டுக்கு தகுந்தாப்புல சேர்த்துக்கலாங்க. இன்னும் கூட குறை எப்படி வேணா பார்த்து சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வெல்லம் கரஞ்சி வரணும். ஒரு நல்ல 2 minutes கொதிக்கட்டும். அதுக்குள்ள panல 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். நெய் நல்லா உருகுட்டுங்க. பாருங்க நெய் உருகுறதுக்குள்ள நம்ம போட்ட வெல்லம் வந்து நல்லா கரஞ்சி நல்லா வேக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ வந்து லோ ஃப்ளேம்ல வெச்சிடலாம். இது லோ ஃப்ளேம்ல வெச்சிட்டு நெய் வச்சிருக்கோம்ல பேன்ல அதில் சின்ன சின்னசா வெட்டி வச்சிருக்க தேங்காயை சேர்த்துடலாம். குட்டி குட்டி பீசஸ் வந்து இது ஆப்ஷனல் தான். இது போட்டால் கொஞ்சம் நமக்கு வந்து டேஸ்ட் நல்லா கிடைக்கும். நல்லா க்ரன்ச்சியாக நமக்கு வாய்க்கு கிடைக்கும் போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இந்த டிஷ்ஷை வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு பாயசம் ரெசிபி தான். ஸோ இதை வந்து நல்லா ப்ரௌனிஷாக வறுத்துடலாம் தேங்காவை. பாருங்கள் நல்லா ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம இந்த பாயசத்தில் சேர்த்துடலாம். நெய்யை விட்டுட்டு வெறும் கோகனட்ஸை மட்டும் நான் சேர்க்குறேன். பாருங்கள் தேங்காயெல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ அதே பேனை அப்படியே வச்சுருக்கேன். அதில் வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பலாப்பழத்தை சேர்த்துக்கலாங்க. இது கொஞ்சம் லைட்டாக வந்து அந்த நெய்யில் ஃப்ரை பண்ணி போடும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்மளுடைய முக்கணி பாயசத்தில் ஹைலைட்டிங்கே வந்துட்டு இந்த 3 விதமான ஃப்ரூட்ஸையுமே வந்து நெய்யில் ரோஸ்ட் பண்ணி அந்த பாயசத்தில் சேர்க்குறது தான். இது கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்க நல்ல ஸ்மெல்லே வந்து ஒரு மாதிரி கமகமன்னு வருது. இப்போ வந்து இதையும் அதில் சேர்த்துறேன் நான். இப்போ அதே பேனில் பனானாவும் மேங்கோவும் ஒன்றா சேர்த்துக்கிறேன். மாம்பழமும் வாழைப்பழமும். ஸோ இது ரெண்டுமே வந்து நல்லா ஈஸியாகவே குக் ஆகிடும். அதனால இது ரெண்டுத்தையுமே ஒன்றா சேர்த்துறேன். பாருங்க இதையுமே வந்துட்டு கொஞ்சம் நல்லா வறுத்துட்டு நம்ம பாயசத்தில் சேர்க்கலாம். கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆகட்டும். பாருங்க இது ரெண்டுமே கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இதையுமே அதில் சேர்த்துடலாம். அடுத்து நம்ம வச்சிருக்க முந்திரி திராட்சையை நெய்யில் ரோஸ்ட் பண்ணி அதில் சேர்த்துடலாங்க. நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துடலாங்க. பாருங்க நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு முந்திரி திராட்சை. இதில் சேர்த்துறேன் நான். பாருங்க நம்மளுடைய முக்கணி பாயசம் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஒரு கலரி விட்டு நல்லா நல்லா ஸ்மாஷ்டாக நல்லா கலக்கிட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாங்க. பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் ரொம்ப கார்னிஷ்டா ரொம்ப சூப்பரா இருக்கு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். பாருங்க நம்மளுடைய முக்கணிகளையும் பாத்தீங்கனாலே தெரியும். அதாவது வந்து முக்கணி நம்ம யூஸ் பண்ணிருக்கோனே தெரியாது. கிட்ஸுக்குலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு ரெசிபி, ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். பாருங்க நம்மளுடைய சூப்பரான முக்கணி பாயசம் ரொம்ப டேஸ்டியா சித்திரை திருநாள் ஸ்பெஷல் ரெசிபி ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலுடைய அப்லோட்ஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.